ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக் வித் ஜனா சேனல். இப்போது ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து நோட்டீஸ் பண்ணேன். என்ன ப்ரோ அந்த ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருவீங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்ம பூஸ்ட் போஸ்ட்டை கொடுத்து நம்ம போஸ்ட்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுவோம்ல, அப்படி பண்ணும்போது அந்த ஒரு பூஸ்ட் போஸ்ட்டில் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஷோ ஆகலை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஷோ ஆகலை அப்படின்னா வந்து சுத்தமாக ஷோ ஆகலை அப்படின்னு இல்லை, இந்த யூபிஐ இருக்கட்டும் இல்லை வந்து பேடிஎம் ஆப்ஷன், இது மூலிமா நம்ம வந்து பே பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாமே வந்து எனேபிள் ஆகலை. ஸோ அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டுருந்தாங்க. சரி ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு வீடியோ போட்டால் ஸோ இன்னமும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு காலத்தில் தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து மேக் பண்ணுவாங்க. யா கைஸ், ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமில் பூஸ்ட் போஸ்ட்டில் இருக்க எல்லா பேமெண்ட் ஆப்ஷனும் எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது. ஸோ அதுதான் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் ஐ சப்ஸ்கிரைப் கமெண்ட் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. வந்து நம்ம பூஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணி எனக்கு வந்து வருதா இல்லையா அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அது எப்படி வருது அப்படின்றத சொல்கிறேன். நான் பூஸ்ட் போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். அக்கௌண்ட்டை வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அதை வந்து நான் வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் பூஸ்ட் போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற வீடியோ ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் பிளேலிஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ அதில் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்கேன். நான் சொல்ல போகிற ஒரு ஒரு வீடியோமே அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணோடனே ஸோ நம்ம பூஸ்ட் போஸ்ட் அப்படின்ற போஸ்ட்டே நார்மலாக வந்துடும். அந்த ஒரு பூஸ்ட் போஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னா நம்ம ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது விச் மீன்ஸ் பூஸ்ட் பண்ண போகிறோம், நிறைய பேர் ரீச் பண்ண போகிறோம். ஸோ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் நெக்ஸ்ட் சும்மா பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறேன், எதுவுமே செட் பண்ணாமே நான் உங்களுக்கு வந்து பேமெண்ட்டில் மட்டும் தான் காட்டணும்ல. ஸோ அதனால் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ அகைன் நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ ரிவ்யூ காட்டுறாங்க, இதில் ஆட் ஃபண்டுன்னு இருக்குது, இப்படி கொடுத்தாலுமே நம்ம வந்து ஃபண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அகைன் அடுத்தது கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் ஆப்ஷன் தான் வரும். ஓகே, பேமெண்ட் ஆப்ஷன் வந்தோன்னே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த வீடியோவை பார்க்க வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தவங்களுக்கு வெறுமே டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு மட்டும்தான் இருக்கும். மற்றபடி இந்த யூபிஐயாக இருக்கட்டும், பேடிஎம்மாக இருக்கட்டும், நெட் பேங்கிங், இந்த மூணு ஆப்ஷனுமே வந்து கிடையாது. எப்படி ப்ரோ உங்களுக்கு மட்டும் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து வெளில வந்துருங்க. உங்கள் அக்கௌண்ட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைல்குள்ளே வந்து த்ரீ டாட்டை கிளிக் பண்ணால் செட்டிங்னு இருக்கா, அந்த ஒரு செட்டிங்கை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். செட்டிங்கை கிளிக் பண்ண அப்படின்னா க்ரியேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா நோட்டிஃபிகேஷன் கீழே, அந்த ஒரு க்ரியேட்டரை நான் கிளிக் பண்ணி ஆட் பேமெண்ட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண அப்படின்னா இந்த இதில் பாருங்கள், ஆட் ஏ நியூ பேமெண்ட் மெத்தட் வித் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கேட்குது. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்கில் இந்த ஒரு இடத்த வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கேன், அதாவது பேமெண்ட் மெத்தடை மட்டும் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணல, பேமெண்ட் மெத்தடை மட்டும் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் கீழே எங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ஆட் நியூ பேமெண்ட் மெத்தட் வித் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கலாம், இல்லை வேறு கூட ப்ளூ கலர்லேயே இருந்தால் இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் லாகினுக்கு வந்து கூப்பிட்டு போவாங்க. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட்டு போயிட்டு உங்கள் ஃபேஸ்புக்கோட இமெயில் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணல போதும். ஸோ இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல உங்கள் பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், ஜனா ஜான்னு இருந்திருக்கல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு அங்கே கிளிக் பண்ண போகிறீங்க, இமெயில் ஃபேஸ்புக்கோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட போகிறீங்க, உங்கள் பேர் வரப்போது திருப்பி அகைன் உள்ள வந்து பூஸ்ட் போஸ்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாலே போதும், உங்கள் போஸ்ட் அகைன் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அகைன் நீங்கள் வெளில வந்து பூஸ்ட் போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி பேமெண்ட் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு யூபிஐ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு சிம்பிளான விஷயம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாகலாம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ், அப்கமிங் டேலண்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் யாரானா சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுற எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோ காப்பி சொல்கிறேன். ஸோ வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரனா வந்து இந்த ப்ராப்ளம் மோட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நாளைக்கு மட்டும் அவங்கள சந்திக்கிறேன். பை கைஸ்.